இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஜாப் போகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்க வேலையே பார்க்க நேரம் சரியாக இருக்கனால ஜாப் போகிறதுக்கு முடியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இதில் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் போட தேவை கிடையாது ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் மட்டும் போதும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே உள்ள யார்னாலும் இந்த ஜாபை பண்ணலாம் ஸோ மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஐ சினிக் நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் பேக் அவங்க ஜியாங்குமே மேரேஜ் வந்து இருக்கு நம்ம ஹீரோயின்ட்ட மேரேஜ் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டதோ என்னால் இவனை மேரேஜ் நான் பண்ணிக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடி போயிடா அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஹீரோயின் த்ரீ இயர்ஸாக அவனை லவ் பண்ணியிருப்பா போல் அப்போ அங்கே ஜியாங் மேன் நில்லு ஏன் இப்படி பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டிருக்கான் இப்போ ஹீரோயின் நாங்கள் டெலிவரி பாய் ஒரு பைக்கில் போய் ஏறி ஜம்ப் பண்ணி உக்காந்துட்டு போயிட்டு வேமா என்ன காப்பாத்தி இங்க இருந்து போ அப்படின்றத சொன்னதும் நீ என்ன மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா நான் போறேன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத அவ சொல்லிடுறா அவனுமே அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான் அப்ப அங்க அவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு பண்ணன்னு கோபப்பட்டு கையை கீழே குத்துனதுமே அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் உங்க பிளான் எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சோ அப்படின்றத சொன்னதும் அவன் பார்த்தா ஏதோ வந்து பெரிய பிளான் பண்ணிட்டு இருப்பான் போல அதை பத்தி அவன் யோசிச்சுட்டேக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஒரு பேலஸ்க்கு அவன் கூட்டிட்டு வந்ததுமே என்ன போயிட்டு இருக்கு இவன் டெலிவரி பாயின்னு பார்த்தா பெரிய வந்து பணக்காரனா இருக்கானே சொல்லிட்டு யோசிச்சு ஹீரோயினுக்கா இதான் நம்ம ஹீரோ நேன் அப்போ நம்ம ஹீரோ உங்கள் ஹீரோயினை வந்துட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே இவ்வளோ கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயினுமே உள்ளே கூட்டிகிட்டு போய் கட்டி வச்சுடுறாங்க வாயில் வேறு அங்கே துணி வச்சுருக்காங்க வாயிலேருந்து எடுத்ததுமே ஹீரோயின் அவள் பாட்டு அங்கே கத்திட்டுருக்கா திரும்ப வாய மூடுன்னு சொல்லிட்டு அவள் வச்சு விட்டான் எதுக்காக நீ வந்து மேரேஜை விட்டு ஓடி வந்த அப்படின்றத கேட்டதும் ஏன்னா வந்து அவன் என்னை வந்து ஏமாற்றிட்டு இருந்தான் எனக்கு அது தெரிஞ்சு போயிருச்சு எனக்கு வந்து ஸ்பெஷலான பிளட் குரூப் இருக்குது அந்த மூலமாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னோட ஹார்ட் எடுத்து வைக்கணும்னு தான் அவன் ஐடியா பண்ணிட்டு இருந்தான் அதனால் தான் நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுகிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருது ஏன்னா ஹீரோக்கும் சேம் ப்ராப்ளம் இருக்குது இவனுக்குமே வந்து ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு ஸோ அந்த அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் சேஃப்டி இரு அப்படின்றது தான் அவன் சொல்கிறான் பட் இவன் ஐடியா என்ன நான் நம்ம ஹீரோ ஹார்ட் எடுத்து இவனுக்கு மாற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு இவன் ஐடியா பண்ணிட்டுருக்கா இதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆகி இங்கேருந்து உன்னே நான் அது உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகிரும் உனக்கு டவுட்டாக இருந்தால் நீ வேணா பாரு அவன் இங்கே வரைக்கும் உன்னை தேடி வந்துவிட்டான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே இனிமே அங்கே பார்த்தாங்க அவன் நின்றுட்ருக்கான் அதை பார்த்துட்டு அவள் பயந்துட்டான் போயிட்டு இல்லை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறா பிறகு அங்கே பாட்டிவிட்டே இதை அவங்க மருமகன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பாட்டிக்கு அங்கே ஃபோட்டோவில் இருக்க அதே பொண்ணு மாதிரியே தோணிகிட்டு இருக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க மெரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஏன் த்ரீ இயர்ஸ்க்கு மட்டும்தான் உங்க கூட சேர்ந்து இருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு யாராச்சும் லவ் பண்ணுற பர்சன் கிடைச்சா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நீ என்னை வந்து டச்லாம் பண்ணக்கூடாது ஓகேவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ அவன் மைண்டில் ஜஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் தான் இவளுக்கு டைம் இருக்குது ஆனால் என்னமோ வந்துட்டு இவ் த்ரீ இயர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்கிறான் அப்படி அவனுக்கு வந்துட்டு ரொம்ப வேற உடம்பு முடியாமல் போயிருது அப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க அங்கே டாக்டர் வந்துட்டு இவனுக்கு உடனே ஹார்ட் வந்து நம்ம எடுத்து வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும் இல்லை நான் காப்பாற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சாப இருக்கு எந்த ஒரு குழந்தையுமே முப்பது வயசுக்கு மேல வந்துட்டு உயிரோட இருக்க மாட்டாங்க போல ஆனா பாட்டிக்கு ஒரு வழியா முப்பது வயசுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு பேபியுமே வந்துட்டு தோண்டிட்டு இருக்குமே அவங்களுக்கு ஐடியா இருக்கு அதுக்கு அப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அங்க அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது அவளை யாரோ கொலை பண்ற மாதிரி அவள் முழிச்சு பார்க்கும்போது அந்த ஜியாங் தாங்க இருக்கா நீ ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் இப்படி விட்டுட்டு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன் பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு உன்னோட கேர்ள் ஹார்ட் என்ட்டு வந்து எடுக்க தானே நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா அப்போ அவள் என்ன உனக்கு உண்மை அப்புறம் நீ இதுக்கப்புறம் உயிரோட வந்து என்ன பண்ண போற அப்படின்றத சொல்லிட்டு அவளுங்க பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டு ஹார்ட்டை வந்து சர்ஜரி பண்ண சொல்லிட்டு இருக்கா அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோங்க வந்து ஹீரோ மேலே போய் அவள் இடிச்சுட்டு வேமா என்னை காப்பாத்தன்னு சொன்னதுமே அங்கே அந்த பர்சன்ஸ் மரியாதை இங்கேருந்து விலகி போய்க்கும் அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோ சரி ஓகே நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே அவன் பக்கத்தில் வந்ததுமே போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான் ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஒய்ஃப்ன்றது அவனுக்கு தெரியாது போல அதுக்கு அப்புறம் இவ வந்துட்டு என்னோட ஆளை இவ்வளவு யாராச்சும் டச் பண்ணீங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அசிஸ்டண்டை வந்து அவங்களை விட்டு அடிக்க சொல்லிடுறாங்க அசிஸ்டன் அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் கட்டி வச்சுட்டு மரியாதையாக சொல்லு அந்த பொண்ணை வந்துட்டு எதுக்காக நீங்கள் துறத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டாலுமே அதை வந்து உண்மையை சொல்ல மாட்டா ஹார்ட்டை சர்ஜரி பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அடி அவங்க போட்டு வெளுத்துட்ருக்காங்க மாற்றி மாற்றி பிறகு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு என்ன சொன்னால் புத்தி வராதா நான் தான் சொன்னேன்னா இல்லையா என்னை விட்டுட்டு போனேன்னா உனக்கு சேஃப்டி கிடையாது உனக்கு கொலை பண்ணிடுவாங்கன்னு அப்படின்றத சொல்கிறான் இப்போ ஹீரோயின் ஏ பக்கத்துல எதுக்கு வந்துட்டு அப்படின்றத சொல்லிட்டு பயப்படுறா நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்க வீட்டே இரு இல்லைனா உனக்கு தான் வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு த்ரீ இயர்ஸாக லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு இப்படி என்னை ஏமாத்திட்டேன் யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டு இருக்கு பாட்டி அவங்க மெயின்மே வந்து இதெல்லாமே கேட்டுட்டு இப்படி சண்டை போயிட்டு இருந்தா எப்படி பேர பிள்ளையை பெற்று தருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எதை வந்து அந்த போதை தர மாதிரி அங்கே பத்தி குச்சி மாதிரி எதுவும் இருக்கு அதை வந்து ஏற்றி வச்சதுமே அந்த ஸ்மெல் அடிக்கடிக்க அங்கே வந்துட்டு ஒரு மாதிரியாக ரெண்டு பேத்துக்குமே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது என் பக்கத்தில் வராதான்னு சொல்லிட்டே இருக்கான் ஆனால் அவன் வந்து அவனே பிள்ளையாச்சு இழுத்துட்டு அவன்கிட்ட வந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அங்கே பாட்டிக்கும் மேய்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருது எப்படியாச்சும் குழந்தை வந்து பிறந்தா எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் மார்னிங் ரெண்டு பேருமே எழுந்திருச்சிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கத்திகிட்டு இருக்கா என் கூட சேர்ந்து நிலையை மாதிரி நடிச்சுட்டு இருந்துட்டே என்னை வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கத்துனதுமே நம்ம ஹீரோ நீ வாய முடியே அப்படி வந்து என்ன பத்தியப்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான் அப்போ அங்கே பாட்டி வேற வந்துடுறாங்க இவங்களோட நிலமையை பார்த்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது வெமா வந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்தேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு கொலை பண்ணிடுவேன் சொன்னதும் நல்லா யோசிச்சுப்பார் யார் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னது மே நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் ஹீரோயின் அங்கே கீழே கூப்பிட்டுருக்காங்க பாட்டி ஆனால் ஹீரோயின் பயந்துட்டு அங்கே மேலவே இருந்துச்சுக்கா அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட என்ன பாசி இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்றது மே ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குதுதான் இப்போ ரெண்டு பேத்துக்கு இதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்க பயமாயிட்டிருக்கு பாட்டிங்க வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பிறகு அவங்க பேசிட்டு போதே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ரோஸ் அங்க வந்துடா அவள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசிட்டு மே ஹீரோயினுக்கு அவளை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் இருக்குது ஏன்னா இந்த பொண்ணுக்காக தான் அங்கே சியாங் வந்துட்டு ஹார்ட்டை வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு போல ஹீரோயின்ட்ட இருந்து ஹீரோயின் அவளுக்கு அங்கே டீ எல்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது பாட்டி பேசுற விதத்தை வச்சு ஸோ வந்து டிவிலுக்காக தான் அப்போ ஹாட்டை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவள் காஃபி கப்பவி கீழே போட்டுட்டு வேமாங்க அங்கே ரூம்க்கு போயிடா அவளுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா அவள் ஹார்ட்டெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது எனக்கு மட்டும் ஏன் நடந்துட்டு இருக்கு எனக்கு வந்துட்டு லவ் பண்ணுற பர்சன்ஸே கிடைக்க மாட்டாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அவங்க ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது அவரோட சிஸ்டருக்கு இந்த உண்மைகள் தெரியாமல் கூட இருக்கலாம்ல அப்படின்றத அப்படின்றது சட்டி யோசிச்சுட்டு அவ எட்டி பார்க்கும் அங்க அந்த ஒரு மீட் பண்றதுக்காக வந்துடுறான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருது அவன் தான் மீட் பண்ண வந்திருக்கான்னு என்னமோன்னு சொல்லிட்டு அங்க கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோ தான் வா கீழ வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே வர்றேன் அப்படின்றத சொல்றான் அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோயின் ஏன் ட்ரெஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுறான் அப்ப அங்க அவங்க சிஸ்டருக்குமே வந்துட்டு ரெண்டு பேருமே மேரேஜ் பத்தி எல்லாம் அங்க பேசிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ஸோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு பயமா இருக்கு இவன் ஏன்னா அவங்க பேசுற விதம் எல்லாம் எல்லாமே இவ்வளோ மாட்டி விடணுன்ற தோரணையிலே பேசினதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவனை உள்டாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடுறா எனக்கு நான் இப்போலாம் அங்கே யாங்கும் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் ரோஸ்மி மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணுக்குமே இந்த உண்மைகள்லாம் தெரியும் போல் அவளோட ஹார்ட் எடுத்து இவளுக்கு வைக்கணும் தான் இவளுமே கூட்டு சேர்ந்து இந்த சதியெல்லாம் பண்ணியிருக்கா இப்போ என்ன பண்ணுறது கடைசியில் என்னோட அண்ணனோட ஒய்ஃப் ஆகிட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னதும் நீ எதுவும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்து நான் அவட்ட அந்த ஹார்ட்டை வந்து பறித்து உனக்கு நான் வந்துட்டு கொடுத்து நல்லபடியாக சரி பண்ணிடுவேன் அண்ணனுக்குமே இதே ப்ராப்ளம் தான் அவனுமே ஹார்ட் எடுக்கிறதுக்காக கூட ட்ரை இது சொல்லி நம்ம சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நான் வந்து என்ன சொல்றேன்னா அதுக்கு காமன் மட்டும் சொல்லணும் வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் அவளுமே எதுவுமே தெரியாம அங்க ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான் அங்க போகும்போது போய் அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஆகி போயிருது அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ஏதோ ஃபிலிம்ல வர மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவர் வேற கிண்டல் பண்றாரு பிறகு அங்கே மீட்டிங் போனால் அங்கே ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து நம்ம ஹீரோட்டேருந்து எல்லாத்தையுமே பறித்து அவர் வந்து சிஓ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்காரு பட் டென் இயர்ஸ் ஆயிருந்தால் நிறைய திருட்டு வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிடுறான் பிறகு ஹீரோயினையுமே அந்த இடத்துக்கு பொசிஷனுக்கு போட்டுட்டு அந்த ஆள் அங்கேருந்து அடித்து வேட்டி விட்டதுமே ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது அடப்பாவி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து மாட்டியா விட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட என்னால் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறான் அதெல்லாம் தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னோ அதை நீ கேட்டு நடக்கணும் ஸோ நீ வந்துட்டு அதுக்கு சரின்னு சொல்லி தானே வந்த இதுக்கப்புறம் நீ எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண பழகிக்கோ அப்படின்றத சொல்லிட்ருக்கான் பாட்டி மெயிட் அங்கே வந்து மேரேஜ் பண்ண வேண்டிய பொண்ணே இவங்க தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி இருந்துட்டு போட்டோம் அதில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோ உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக பப்புக்கு வந்தால் நம்ம ஹீரோயினுக்கு இவன் என்னமோ வந்து வேறு பொண்ணுங்களோட சுத்தரான் போலன்னு சொல்லிட்டு டவுட் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே ஃபாலோ பண்ணுறதுக்காக அவன் வந்திருக்கா அங்கே உள்ளே பார்த்தா அந்த பையன் நிறைய பொண்ணுங்களோட சேர்ந்து அங்கே வந்து கூத்தடிச்சிட்ருக்கான் நம்ம ஹீரோ வந்து அவன்கிட்ட மீட் பண்ணி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கான் ஏன்னா அவன் ஒரு டாக்டர் அப்போ அங்கே வெளியே அங்கே யாங் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் கூட சேர்ந்து இருந்தேன்னா நீ ரொம்ப சேஃப்டியா இருப்பேன் நான் நீ எப்பயுமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லவா என்னை விட அவன் தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கு நைட் போல ஹீரோ ஏன் அங்கே ஒரு ரூம் லாக் ஆயிருக்கு அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான் பட் பாட்டி வந்துட்டு நீ வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்காக சூப்பெல்லாம் கொடுத்துட்டு நீ அந்த ரூம் பக்கம்லாம் போகக்கூடாதுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க உங்க சிஸ்டர் எல்லாருமே வந்துருவதுமே அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம் பற்றி பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் தான் டைம் இருக்கு போல நம்ம ஹீரோக்கு த்ரீ மந்த்ஸ் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள அதே மாதிரி ஹார்ட் கிடைச்சா தான் சர்ஜரி பண்ணி காப்பாற்ற முடியுன்ற மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு பட் நம்ம ஹீரோயின் சரி நான் இப்போ வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது சிஸ்டர் அங்க வந்து டேஜி அங்க வந்து யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மலை மேல தான் இந்த பழி போயிருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ வாஷ் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வர்றான் ஏய் உண்மையை சொல்லு நீதானே தானே அவனை வந்து பிடிச்சி வச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதும் அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல க்ளோஸா போயிட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ தான் ஏதோ பண்ணிருக்க நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் ஒழுங்கா உண்மையை சொல்லு என்ன மாட்டி விட பாக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கா நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க என் பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருது எது நான் உன்னெல்லாம் பண்ண மாட்டேன் மரியாதை ஏந்திரு அப்படின்றத சொல்லிடுறான் நம்ம ஹீரோட சிஸ்டர் அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாட்டி எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கு அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலே பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவரும் அங்க கவலைப்படுறா அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு அவளுக்குமே கஷ்டிருக்கு எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும் போது அப்ப அவங்க அவளுக்கு டீ ஊற்றி கொடுக்கலான்னு பார்த்ததுமே அவள் வந்து நம்ம ஹீரோ மேலதான் பழிய போட்டு இருக்கா இவதான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அப்ப அங்க இவங்க இவங்கதான் வந்து இந்த மாதிரி வேலை சொல்லிட்டு பழிய போட்டதும் பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிருது அப் பிரதர் நீங்க என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க இவதான் வந்துட்டு பண்ணிருப்பான்னு சொன்னதும் பாட்டி நீ எதுவும் வந்துட்டு கண் கூட பார்க்காம தப்பா பேசாத அப்படின்றத சொல்றாங்க ஆனால் அந்த பொண்ணு என்னோட சியாங் வந்து இவதான் ஏதோ பண்ணிருக்கான் சொன்னதுமே பண்ண பண்ணல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிருது இவனா ஃப்ராடு வேலை பண்றான்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவனை போய் மீட் பண்ணிட்டு எதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க நீ வந்துட்டு எதுக்காக மறைஞ்சிருந்துட்டு இருக்க ஒழுங்கா என்னோட ஒய்ஃப்ட இருந்து விலகியர் அப்படின்றத சொன்னதும் எனது ஒய்ஃபா நீ வந்துட்டு எதுக்காக அவளை மேரேஜ் பண்ணியிருக்கன்னு எனக்குனா தெரியாதா அவளோட ஹார்ட்டை வந்து எடுக்கணும் தானே நீ பேசாம நீ வந்து உயிரோட இருக்கிறதுக்கு உன்னோட சிஸ்டருக்காக விட்டு கொடுத்துடலாமே அவளுக்குமே ஹார்ட் தேவைப்படுது அவளை கொண்டு நான் எடுத்துக்கிறேன்னு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான் இதுக்கு அப்புறம் அவள் பக்கத்தில் வந்து க்ளோஸாக வரணும்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா விட மாட்டேன் அதுக்கப்புறம் மறைஞ்ச விளையாடுற விளையாட்டெல்லாம் விட்டு எனக்கு வந்துட்டு விளையாட்டெல்லாம் பிடிக்காது என்னன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஹீரோ போனதுமே அவங்க ஃப்ரெண்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்சமாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா அப்ப அங்க நம்ம ஏ நீ நேற்று பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்றா என்னன்னு பார்த்தா அவன் இருக்கிற இடத்த இவங்க வந்துட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க போல அப்ப இவங்க ரெண்டு பேருமே மார்வே மாறுவேசத்தில் போய் அவனை அடித்து மயக்கம் போட்டு தான் காட்டுக்குள்ளே போட்டு விட்டுட்டு இவர் வந்து காட்டுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க அங்கே இன்னைக்கு நம்ம கம்பெனி ஓனரோட ஒய்ஃப் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு போது அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சாதாரண ஒரு எம்ப்ளாயி மாதிரி அங்கே வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கா என்னன்னா அங்கே வந்து நிறைய வந்து திருட்டு வேலை நடந்துட்டு இருக்கு ஸோ அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்கா போல ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்த அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் அவனுக்கு பிடிக்கவே இல்லை எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோபப்படுறா ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோ அந்த எல்லாத்தையுமே நின்னு பார்த்துட்டு இருக்கான் அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஹீரோக்கு ஹீரோயினை வந்து வா கார்க்குள்ள போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அப்ப எங்க அப்படின்றது செட்ட கேட்டிருக்கா இப்படி ஆஃபீஸில் வந்து நிறைய திருட்டு வேலை நடந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு தான் அங்க வந்திருக்காங்க பாசி ஸ்டாண்ட் பாஸ் உண்மையிலேயே உங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப புத்திசாலி தான் அங்க வந்துட்டு சும்மா சாதாரணமாக கம்பெனி ஓனரை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எம்ப்ளாயாக வந்திருக்காங்க குடி சீக்கிரம் அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ஆஃபீஸ்க்கே நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு அந்த ஜியாங் வந்து இது எல்லாமே உன்னோட வேலை தானே அவனை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அவனுக்கும் பயங்கரமா சண்டை வந்துருது ஹீரோக்கு வந்து ஹார்ட் ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கு என்னப்பா தம்பி ரொம்ப வந்து ஹார்ட் பெயின் ஆயிட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இதெல்லாமே வந்து நடந்துட்டு இருக்காது குடி சீக்கிரம் உனே காப்பாத்தினால ஹார்ட் தேவைப்பட தானே வேணும் எல்லா உண்மைகளும் வெளியே வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறா அவளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியல அங்க கூட்டிட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துடுறாங்க அங்க வந்து அசிஸ்டன்ட் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு பாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு எந்திரி மோதும் அப்படின்றத சொல்லிட்டு போது அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறா பாஸ்க்கு வந்துட்டு ரொம்ப உட முடியல நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அவருக்கு வந்து புரிஞ்சுக்குது ஹீரோக்கு வந்துட்டு அவர் மேல லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துல க்ளோஸாக வந்ததுமே ஹீரோ வந்து வேமா முழிச்சிட்டு என்னை வந்து பண்ணிட்டு நீ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச என் பாட்டு கிஸ் பண்ணிடுறான் இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது திடீர்னு நான் என் பாட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இப்போ ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க நைட் வரைக்கும் நம்ம ஹீரோயே நாங்கள் இருந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கா பாடப்படுத்துகிறாங்க போல அங்கே லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆனதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது அவளுக்கு இந்த இருட்டாக இருந்தாலே ரொம்ப பயமா இருக்கும் போல ஸோ வந்து அந்த சேர்க்கடியில் பயந்து போய் உக்காந்துட்டுருக்கா சின்ன வயசில் அவளுக்கு நடந்து எல்லாமே ஞாகம் வந்துட்டுருக்கு நிறைய வந்து கொடுமையெல்லாம் நடந்திருக்கும் போல அதை நினச்சிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் உள்ளே வர்றான் ஹீரோவை வந்துட்டு வேற யாரோன்னு சொல்லிட்டு அவள் அடிக்க போகும்போது நம்ம ஹீரோவேமாக வந்துட்டு அவர்கிட்ட என்ன என்ன பன்னீர் அப்படின்றத சொல்லிட்டு அவ்வளவு அங்கிருந்து காப்பாத்திட்டு கோட்டிட்டு போயிடுறான் எனக்கு ஜியாங்டர் ரோஸ் வந்து நம்ம என்ன பண்றது இப்படியே போயிட்டு இருந்துச்சு நான் ஹார்ட் எப்படி எடுக்க முடியும்னு சொன்னதும் சின்னதெல்லாம் பண்ணால் வந்துட்டு எந்ததுமே வேலைக்காகாது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு கண்டிப்பா பெரிய விஷயமா ஒன்று பண்ணணும் ஸோ அது மூலமா உன்னோட அண்ணோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஹார்ட் கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு பெரிய பிளானா பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை நிறைய தொந்தரவுலாம் பண்றாங்க மாற்றி மாற்றி அடிச்சாங்க சண்டை வேற வர ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயே ஏன் அங்கே திரும்ப வந்து கிளம்பி அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் வந்து அவளுக்கு கோட்டைலாம் எல்லாம் போத்தி விட்டு விட்டுட்டு ரொம்ப தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போலே அப்படின்றத சொல்றான் சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு திரும்பி போனதுமே அந்த மூணு பொண்ணுங்களையும் போய் அடிச்சு முகம்லாம் வீங்கி போயிருக்கா அவங்க கிட்ட சரி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டா இருந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா அந்த ஜியாங் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட அங்க எடுத்துட்டு வர சொன்ன நீ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கான் இவன் தான் அங்க ஆளை வச்சு ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான் போல எனக்கு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட உண்மையிலே மேடம் வந்து ரொம்ப பெரிய புத்திசாலி தான் அப்படின்றத சொல்லி பேசிட்டு இருக்காரு அப்பதான் என்ன விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் யார் வந்துட்டு இந்த திருட்டு வேலை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கா போல் அப்போ அங்கே யாரோ உள்ளே வந்து அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே திருடி இருக்காங்க இப்போ நினச்ச மாதிரியே அந்த ரொம்ப அவங்க வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற பொண்ணுங்கன்னு பார்த்தா அவங்க இல்லை சும்மா சாதாரணமாக நல்ல பொண்ணு மாதிரி இருக்கிறவ தான் வந்து இந்த திருட்டு வேலை பண்ணியிருந்திருக்கா அப்போ அவங்க தப்பிச்சு ஓடும்போது நம்ம ஹீரோட்ட வந்து வசமாக வேற மாட்டியிருக்கா ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து தான் வந்துட்டு பிடிச்சிருக்காங்க அவங்க ஆஃபீஸில் நம்ம சிஇஓட ஒய்ஃப் வர போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் உள்ள மாசம் என்ட்ராகிறா அப்போ அந்த செக்ரட்டரி அந்த இன்னொரு எம்ப்ளாய் யாருக்குமே அடையாளம் அடையாளமே தெரியல நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு என்ன அடையாளம் தெரியலையான்னு கேட்டதும் நீங்கள் யார் அப்படின்றத கேட்டதும் எல்லாம் உங்கள் அவங்க எம்ப்ளாயி தான் கூட சேர்ந்து பாடப்படுத்துனீங்களே என்ன அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுங்க சாரி சொன்னதுமே சரி ஓகே இனிமேல் இப்படி யாரையும் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறான் பிறகு ஹீரோயின் ஹீரோவுமே பக்கத்தில் க்ளோஸ் ஆகி நின்றுட்டு போது நீங்கள் மொதல் தள்ளிப்பொங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் ரோஸ் வந்து விழா ஜி அவங்க வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் இதுக்கெல்லாமே காரணம் இவதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டினதுமே அப்போ ஹீரோ ஏன் நான் என்ன பண்ணேன் அவன் வந்து பண்ண பாவத்துக்கு தானே ஜெயிலுக்கு போயிருக்கான் அப்படின்றத சொல்கிறா என்னென்னா இந்த திருட்டு கேஸில் வந்துட்டு மாட்டினவாசி அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க போல் அப்போ அங்கே ஹீரோயின் கோவமாக போனதும் ஹீரோங்க பின்னாடி போக பார்க்குறான் இப்போ நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாது பிரதர் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் நான் வரேன் முதல் அப்படின்றத மொத அப்படின்றதே போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஹீரோயினை வந்து ப்ளீஸ் எனக்காக என்னோடய சிஸ்டருக்கு நீ ஹெல்ப் பண்ண அவனை ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவன் த்ரீ இயர்ஸாக என்னை ஏமாற்றிருக்கான் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து சண்டை போயிட்டே இருக்கா அப்போ ஹீரோயின் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடறா அவளங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அவங்க இப்போ வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே பாட்டிக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது பட் ஹீரோ அங்கே ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான் அவனுக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியலை ஏன்னா வந்து ஃபேமிலியில் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்போ அந்த குழந்தையுமே பிறந்தா இறந்து போயிருமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வந்து கவலையாக ஆரம்பிச்சிருது ஹீரோயினை மீட் பண்றதுக்காக அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்க வாழ்றாங்க அப்ப இந்த வீட்டுல தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அந்த வீட்டை பார்த்ததுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது பிறகு பாட்டிங்க நம்ம ஹீரோயினை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் நீ நல்லா கேர் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு நீ வந்து என் கூட சேர்ந்து கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க நான் வந்துட்டு இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றதவே சொன்னதுமே எனக்கு அதை பத்தி நான் கவலை கிடையாது என் பொண்ணை நான் வந்து கூட்டிட்டு ஃபோரன்சிட்டு வீட்டு கூட்டிகிட்டு போய் ரூமில் வேற அடைச்சி வச்சிடுறாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்று நல்லதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அங்கே உள்ள பார்த்தா நம்ம ஜியாங் வந்துடுறான் நம்ம ஹீரோயின் அவன் கிட்னா பண்ணிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோ ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி அவளை காணும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்ததுமே அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ட்லாம் பெயினாக ஆரம்பிச்சிருது பிறகு ஹீரோங்க அங்கே ஜியாங்கோட அசிஸ்டண்ட்டை பிடிச்ச அடிச்சு மரியாதையை உண்மையை சொல்லு எங்கே வச்சிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது போது உண்மையிலே எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு பிறகு அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா அவள் ஃபோனை பிடிங்கி ஒழுங்காக நீ பேசுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேச வச்சிட்ருக்காங்க அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்தையுமே ஹீரோ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான் ஹீரோயின் அப்போ அங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கான் வர வழியில் அவனுமே துரத்திட்டே வந்துட்டுருக்கான் அப்போ அங்கே ஆக்சிடென்ட் ஆகி கார் வந்து டிடிக்க போகும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான் நீ எதுக்காக வந்து என்னோடய ஒய்ஃப் அப்படி தொந்தரவு பண்ணிகிட்ருக்க மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஜியாங் வந்து நீ என்னை இவனை ரொம்ப நல்லாவே நினச்சிட்டு இருக்கியா கண்டிப்பாக என்னை விட எவ்வளோ பெரிய டேஞ்சர் ஆனவேன்னு சொல்லிட்டு உனக்கு குடி சீக்கிரம் தெரியும் அப்படின்றத ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மே பாட்டி அங்கே அவ்வளோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற சொல்லி அங்கே வந்து ஹாப்பியாகிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா திரும்ப அங்கே வந்துட்டு கோபப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறாங்க நான் வீட்டில் இருக்க சொன்னால் நீ எங்கே வந்திருக்க அப்படின்றத சைட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போனதும் நீங்கள் ஏம் அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு பிடிச்சமான பர்சனை தானே நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ கன்சிவாக வேறு இருக்கேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரிய மாட்டேது இந்த செயினை நீங்கள் கையில் வச்சுக்கோ உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புரியும் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு லாக்கான ரூம் இருக்குது பாத்தியா நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எல்லா உண்மைகளுமே தெரிய வரும் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க பிறகு நம்ம ஹீரோயினுமே நைட் போல அந்த ரூம்ல போய் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அங்கே வந்து நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு போட்டோ இருக்கு அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் அங்கே சில டாக்குமெண்ட்ஸையுமே அவள் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கா அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் அவளுக்கு கிடைக்குது இந்த டீட்டெயில்ஸை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆகி போய் நின்றுட்டு அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடான் ஏன்னா உனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கா நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க தெரியுமா நீ வந்து ஏற்ற இருந்தாலுமே வந்துட்டு ஹார்ட் வந்து எடுத்ததுக்காக தான் போகிறாங்க இங்கே வந்தாலுமே என்னோடய பிரதருக்கு அதே ப்ராப்ளம் தான் இருக்குது ஸோ உன்னோட ஹார்ட் எடுத்தால் அவன் வந்துட்டு உயிரோட இருக்கணும் உன்னை வந்துட்டு என்ன உயிரோட வச்சிருக்கவா வச்சு கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவளங்க ரொம்ப பயமுறுத்திட்டு அவளுக்கு அங்கே ஷாக் மாதிரி கொடுத்து அவளை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிடுச்சேக்கா பட் வந்துட்டு ஆனால் நம்ம ஹீரோ அங்கே கரெக்டாக நீ என்ன வேலை பண்ணிடுச்சுக்கா மரியாதை எங்கே போகணும்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தி நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்றத சொன்னதும் நீ இவனை நம்பாத அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா ஹீரோ அவளை அங்கேருந்து வேமா கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிருது அப்புறம் அங்கே வந்து அவளை போய் இங்கே தூங்க வச்சுட்டு நான் வந்துட்டு உன்னை இப்படி லவ் பண்ணுவேன்னு என் கனவுல கூட எதிர்பார்க்கல ஹார்ட்டுக்காக நான் வந்து பண்ணது இப்போ லவ் மாறிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு போனதும் ஹீரோயின் அங்கே வந்துட்டு கேட்டுட்டு அதை எல்லாத்தையுமே வந்து நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இருக்கு சிஸ்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாசி இப்போ நீங்கள் வந்துட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ணிடுங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொல்கிறதோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்றத சொல்லலாம் பிறகு ரூமில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம் அங்கே வந்து பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக போயிடுது எங்கே போயிட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரெட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா என்னன்னு பார்த்தா அந்த பேபியை வந்து அபாஷன் பண்ண போயிருக்கா போல் அப்போ பாட்டி நீ முதல் குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு போது சிஸ்டர் அதெல்லாமே கேட்டுவிட்டேன் அந்த ஜியாங் வந்துட்டு மெசேஜ் பண்ணிடுறா இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் பேபி அபாஷன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா ஏன்னா இந்த பேபி வந்து பிறந்தாலுமே முப்பது வயசுக்குள்ளே இறந்து போயிடும் அதுக்கப்புறம் இருந்து என்னாக போகுது அப்படின்றத சொல்லிட்டு தான் அவளுக்கு யோசனையாக இருக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க அவங்க சிஸ்டர் போய் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கா நீ இப்போ குழந்தை வந்து பெற்றுக்கிட்டேனாலும் அந்த குழந்தை எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை நீ சாகிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப வந்து கஷ்டமாக ஆரம்பிச்சிருது இதுக்கப்புறம் இந்த பேபியை வச்சு என்ன பண்ண போறோம்னு சொல்லித்தான் இந்த மாதிரி முடிவுக்கு வந்துடுறா இப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இப்போ உள்ள இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து நீ வாஷன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வம்ப பண்ணி எழுத்துட்டு போயிடுறான் பிறகு நம்ம ஹீரோ வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த ரூமில் போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ஆளை காணும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே ஹார்ட்டில் ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது அவனை கூட்டிட்டு போய் எங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க பிறகு அவங்க சிஸ்டர் இப்படி நிலைமை வந்து கையை நீரி போயிட்டே இருக்கேன் நம்ம என்ன பண்றது நம்ம ஏதாச்சும் பண்ணணுமேன்னு சொன்னதும் நீ ஒன்னும் கவலைப்படாத சீக்கிரம் அந்த ஹார்ட்டை தான் வச்சு உனக்கு காப்பாத்திடலாம் நீ நானும் ஹாப்பியா இவ்வாழ்வோம் அப்படின்ட்டுதான் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவையுமே வர சொல்லிடுறான் அப்போ அவங்க அம்மா வந்ததுமே அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரூமில் போய் நான் பார்த்தேன் அங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு பார்க்க என்ன மாதிரியே அவங்க இருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு மொதல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு உன்னோட ஆன்டி தான் அந்த பையன் வந்து அவங்க வீட்டு பையன் அப்படின்றத சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வார் நடந்தப்போ அந்த பையன் வார்க்காக போக வேண்டியதாயிடுச்சு ஈவோ அவளுக்காகவே வெயிட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா பட் அவ ரிட்டன் வரும்போது அங்கே வேற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி வந்துட்டான் பட் அதனால வந்துட்டு இவன் மனசே தாங்க முடியாம அவ வந்து இந்த குடும்பம் வந்துட்டு எதுவுமே நல்லபடியா இருக்காது எல்லாருமே வந்துட்டு முப்பது வயசுக்குள்ள இறந்து போவீங்கன்னு சொல்லிட்டு சாவு விடுட்டா ஏன்னா அவன் அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தா இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவளால தாங்க முடியல அப்புறம் அவளுமே சூசைட் பண்ணிக்கிட்டா தான் இப்படி ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது அப்ப நம்ம ஹீரோக்குமே அப்படின்னா முப்பது வயசு ஆக போதே அப்ப அவனுமே இறந்து போயிடுவானா அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து அவளுக்கு ரொம்ப ஃபீலாக ஆரம்பிச்சிருது அங்கே நம்ம ஹீரோட்டாவோ உடனே போய் அழுதுட்டு கடைசியில் உனக்கு இப்படி நிலைமையாகனு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோ நீ ஏன் வந்துட்டு கவலைப்பட்டு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றத சொல்கிறான் நம்ம ஹீரோ ஏன் கூட இருக்கிற வரைக்கும் கூட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான் அவளுக்கு அந்த பேபியை நினைச்சு ரொம்ப பயம் இப்போ நான் வந்துட்டு இப்போ கன்சிவாக இல்லைனா கண்டிப்பாக இந்த ஹார்ட்டை உனக்கு கொடுத்துருந்துருப்பேன் நீ கேட்டிருந்தேன் என்னன்னு சொன்னதோ ஆனால் நான் இப்போ அதெல்லாம் விரும்பலை நீ வந்துட்டு குழந்தையோட சேர்ந்து சேஃப்டியாக இருக்கணும் ஏன் குழந்தைக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும் அப்படின்றத சொல்றான் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க அந்த ஷேர் ஹோல்டர் திரும்ப அங்க வந்துட்டு இந்த பொசிஷன் இனிமேல் எனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி நிலமை ஆயிருச்சு ஹீரோயினுமே விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அந்த செக்ரட்டரியுமே அவன்கிட்ட வந்து அங்க ஜொல்லு விட்டுட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ஹீரோயேன் அங்க உள்ள என்ட்ரா எழுறா ஆளு நீ வாட்டு உள்ள வந்துருவியோ அப்படின்றத சொல்லிட்டு அவன போட்டு அடி நல்லா வெளுத்து விட்டு அங்க இருந்து துரத்தி விட்டு அந்த கம்பெனியுமே அவ வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறா பிறகு நம்ம ஹீரோவ ரொம்பவே நல்லா பாத்துக்கிறா ஏன்னா இருக்கிற வரைக்கும் அவனை ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா வந்து பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு அவங்க சிஸ்டருக்கு தான் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது சீன்ல நம்ம ஹீரோ ஏன் அங்க பார்ல போய் தண்ணிய போட்டுட்டு அவர் நம்ம ஹீரோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அவங்க ஜியாங் வந்து நான் சொல்றதை கேட்டு இப்ப கூட நீ பேசாம என் கூட வந்துருன்னு சொல்றான் உன் கூட வந்து உன்னோட லவ்வருக்கு என்னோட ஹார்ட்டை கொடுக்கணுமா அப்புறம் என்னோட பிபி என்ன ஆகுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து அவனை கோவப்பட்டு பேஸ்ல ட்ரிங்க்ஸ் தூக்கி ஊத்திட்டு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்டேன் உன கண்டிப்பா ஒரு தான் பண்ண பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கான் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே கட்டி போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க என்னென்னா அந்த ஷேர் ஹோல்டரும் அங்கே நம்ம ஜியாங்கும் சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க அந்தாலும் நீ செத்து போக போகிறோம் அதுக்குள்ளே கம்பெனியோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என் பேரில் மாற்றிடு அப்படின்றத சொல்லிட்டுருக்கான் அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு நீ சாக போகிறது என்னமோ கன்ஃபார்ம் பேசாம நீ வந்து கொடுத்துட்டு போய் உன்னோட ஹஸ்பண்டும் செத்து போக போகிறான் ஸோ வந்துட்டு ஹார்ட்டை எனக்கு கொடுத்துரு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவருக்கு கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் என்ன வேணாலும் நடக்கட்டும் எதுவுமே ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத சொன்னதும் ஓ நீ இப்போ கன்சியூவாக வேறு இருக்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னதுமே அங்கே ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது பிறகு இந்த ஆள் நீ கையெழுத்து போட மாட்டேன் அப்போ நீ செத்து போன்னு சொல்லிட்டு குத்த வரும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான் ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டுருக்கான் இருக்கான் அங்கே ஆளுங்க எல்லாருமே அடிச்சுடுறாங்க அப்போ அங்க அந்த ஜியாங்மே வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் இவனை விட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளை வந்துட்டு குத்துறதுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்து அவளுக்கு கத்தி குத்துப்பட்டுது இப்போ எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்காம போகட்டும் அப்படின்றத சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சீரியஸ் ஆயிடுது ஹீரோக்குமே எப்படியுமே ஹார்ட் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்னோடய ஹார்ட்டை நீங்கள் வந்து எடுத்து அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் சொல்கிறத ப்ளீஸ் நீ கேளு அப்படின்றத சொல்லிட்டு அந்த செயினை கால்ட்டி அந்த டாக்டரோட கையில் கொடுத்துட்டு ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்கிறேன் அப்பப்பா தான் அந்த ரூமில் கதவில் ஓப்பன் ஆகி அந்த லெட்ரு எல்லாமே வந்து தீப்பிடிச்சு ஏறி ஆரம்பிச்சிருது அப்போ அவங்க சிஸ்டருக்கு ஹார்ட்லாம் பெயினாக ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோவுமே இறந்து போயிட்டான் போல் ஆனால் அவனுக்குமே திரும்ப ஹார்ட் ஹார்ட் பீட் வர ஆரம்பிச்சிட்ருக்கு அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து இருந்தாங்க அவங்கெல்லாம் ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு ஹீரோயின் அப்படியே வந்துட்டு கண்ணை மூடிடுறா கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அவள் அந்த செயினை கால்ட்டி கொடுத்துட்டு அந்த சாபத்தையுமே அவங்க குடும்பத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டா போல் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லா இருது நம்ம ஹீரோயின் எழுந்த அடுத்த செகண்டில் நம்ம ஹீரோ வந்து ஐஸை ஓப்பன் பண்ணிடுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த மூவியுமே சேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்